ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வீட் ராஸ்கல். இன்றைக்கி வந்து நம்ம சார்ஜோட வெப்பன் கம்பேரிசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து இப்போது ராலெட்டில் ஒரு புது எபிக் வெப்பன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பிரிசன் ஆஃப் சோல்ஸ்ன்ற வெப்பன். ஸோ இந்த வெப்பன் அப்புறம் டெட்டோனேட்டர்ன்ற வெப்பன், இந்த ரெண்டு வெப்பனில் எந்த வெப்பன் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ராலெட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ஜெம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணும், உங்களுக்கு 10 ஸ்பின்ஸ் வரும். உங்களுக்கு வந்து கேரண்டி இல்லை எப்போ கிடைக்கும்ன்றது, ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் நம்மளுக்கு ட்ராப் டவுன் சான்சஸ் வந்து 0.37% மட்டும்தான் இந்த ஒரு வெப்பனுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு சார்ஜ் பிளேயர், உங்களுக்கு வந்து சார்ஜ் ரொம்ப பிடிக்கணும். லைக் என்னோட கம்பேரிசனில் நான் டெட்டோனேட்டர்ஸ் அப்புறம் பிரிசன் ஆஃப் சோல்ஸ்க்கு இருக்க ஒரு குட்டி கம்பேரிசன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு வெப்பனோட பேசிக் எபிலிட்டிஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெட்டோனேட்டர்ஸ் வந்து நார்மல் டேமேஜ் வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஷேடோ டேமேஜ் வந்து 5% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுவே நீங்கள் பிரிசன் ஆஃப் சோல் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேடோ டேமேஜ் வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், டிஃபென்ஸ் வந்து 5% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதோட ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் என்னான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி பிரிசன் ஆஃப் சோல்ஸ் வந்து நம்ம ஷேடோ ஃபார்முக்குள்ளே போனால் அப்போனண்ட்டை வந்து நம்ம பக்கத்துக்கு அட்ராக்ட் பண்ணும். லைக் ஒரு மேக்னெட் வந்து எப்படி ஒரு ஐரனை வந்து அட்ராக்ட் பண்ணிக்குமோ அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ இது வந்து தான் இந்த ஒரு வெப்பனோட ஸ்பெஷல் எபிலிட்டி. அதுவே நீங்கள் டெட்டோனேட்டர்ஸோட ஸ்பெஷல் எபிலிட்டி என்னான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்பின்னிங் அட்டாக் போடும்போது இல்லை கிரவுண்ட் அட்டாக்ஸ் போடும்போது ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். எக்ஸ்ப்ளோஷன் வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம அப்போனண்ட்டுக்கு ஓரளவுக்கு குட்டி டேமேஜ் கூட கொடுக்கும். ஸோ இந்த ஒரு கால்குலேஷனில் வந்து நம்ம பார்த்தோன்னா, பேசிக்காக நீங்கள் வந்து அந்த ஒரு வெப்பனுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கம்பேர் பண்ணால், என்னோடய பர்சனல் சஜஷன் டெட்டோனேட்டர்ஸ் தான் ரொம்ப பெட்டர். நீங்கள் வந்து அமௌண்ட் வைஸ் கூட இல்லை, பட் இந்த எபிலிட்டிஸ் வைஸ் பார்த்தா கூட டெட்டோனேட்டர்ஸ் தான் ஓரளவுக்கு பெட்டர். அன்டில் உங்களுக்கு வந்து டிஃபென்ஸ் வேணும், கண்டிப்பாக உங்களுக்கு டிஃபென்ஸ் வேணும் அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு அது வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். பட் எபிலிட்டிஸ் வைஸ் டெட்டோனேட்டர்ஸ் இஸ் த பெஸ்ட். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் ஹாப்பி கேமிங்.